வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரியான சம் கொடுத்தா எப்படி சிம்பிளாக ஒரு 20 செகண்ட்ஸில் ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த மாதிரியான சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மெயின் ஸ்டெப்பை தான் கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டி வரைக்குமே வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இருக்கா, ரெண்டு மெத்தடில் அந்த சம்மை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, அமைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஒன்று, கீழே இருக்கிற பகுதி அடுத்தடுத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், பகுதி வந்து அடுத்தடுத்து வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, முத நம்பர் 2, ரெண்டாவது நம்பர் 3, சரிங்களா? 3க்கு அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கு, இங்கே அடுத்த நம்பர் சிஸ்டத்தில் 3 வந்திருக்கு. அதேமாதிரி இங்கே பாருங்கள், 4க்கு அடுத்த சிஸ்டத்துலேயும் 4 வந்திருக்கு. இந்த மாதிரி 5க்கு அடுத்த 5 வரும், இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டாவது, இங்கே வந்து என்ன சிம்பிள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரியான சிம்பிளில் மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, சரிங்களா? ப்ளஸ் தான் வரும், மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு, சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ ஈஸியாக நான் சொல்கிற ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சம்மை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாம், நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம், சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கான், 1 ÷ 2 × 3 + 3 ÷ 1 ÷ 3 × 4 + 1 ÷ 4 × 5 etc. 1 ÷ 9 = 9 இதுதான் சம், ஓகேங்களா? இப்போ இதை போடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், 1 ÷ 2 × 3 இந்த மாடலுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, சரிங்களா? 1 ÷ D × 1 ÷ A − 1 ÷ B, அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? போகலாமா? இப்போ பாருங்கள், 1 ÷ D, இதில் டி அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ், சரிங்களா? இது எதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான். 2க்கு 3க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1, 3க்கு 4க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1, 4க்கும் 5க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1, சரிங்களா? இவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த வேல்யூ. அப்போ இந்த சம்மில் எது டிஃப்ரென்ஸ், 1. ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் 2, ஸோ இதுதான் ஏ. பி அப்படிங்கிறது கடைசி நம்பர், இங்கே என்ன இருக்குது, இதுதான் பி, சரிங்களா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பரு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 2. பி அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் வந்து 10. ஓகே, இப்போ எல்லா வேல்யூம் கிடச்சிச்சுங்களா, சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? அவ்வளோதாங்க. 1 ÷ D என்ன டிஃப்ரென்ஸ் வேல்யூ, 1, இன்ட்டு 1 ÷ A, ஃபர்ஸ்ட் நம்பர் வேல்யூ என்ன, 2, மைனஸ் 1 ÷ B, பிங்கிறது லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பரோட வேல்யூ 10, அவ்வளோதான். போட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்தாவே குறுக்கு பெருக்கல், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. 1 ÷ 1 வேல்யூ சேம் தான், அதை கண்டுக்காதீங்க, சரிங்களா? அப்போ ஒரு 10 மைனஸ் இருக்குது, 2 1 2 குறுக்கு பெருக்கல் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? 1 ÷ 10 − 2 ÷ 2 10, கீழே இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது, டைரெக்டாக பெருக்கிறோம், 2 ×10 = 20, சரிங்களா? 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, அடுத்து இங்கே இருக்கிறது 20, ஸோ 8 ÷ 20. இப்போ இதை என்ன பண்ணுறோம், அடிக்க முடியுமான்னு பார்க்குறோம், சரிங்களா? அப்போ என்ன வரும், 2 ÷ 4 = 8, சரிங்களா? இது 5 ÷ 20. இப்போ ஆன்சர் என்ன, 2 ÷ 5, இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா இந்த சம்மு, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா ஜி? சரி, இதே மாதிரி அடுத்த மாடல் சம் தரங்க ஜி, அது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? என்னடா இந்த சம் வித்தியாசமாக இருக்கான்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எது கொடுத்தாலும் சரி நீங்கள் கண்டுக்காதீங்க, என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக போட ஆரம்பிச்சிடுறீங்க, எதையும் பார்க்காதீங்க. பர்டிகுலராக நான் சொன்ன முதல் 2 டேர்ம்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? அடுத்தடுத்த நம்பர் சேம் இருக்கா, 2 டேர்ம்லேயும் அடுத்தடுத்த நம்பர் சேம் இருக்கா, அங்கே பாருங்கள், 2 ² 2 ² 3 ² 3 ² அடுத்து அப்படியே வரும், 4 ² 4 ² 9 ² 9 ² சொல்லிட்டு அப்படியே வரும். ஸோ சேமாக இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன், கூட்டல் இருக்குதா கழித்தல் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ கூட்டல் இருக்குது,
அடுத்து இன்னொரு இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள், இதுக்கு மேலே என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க சரி. அங்கே பாருங்கள் 3, 5, 7 சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்மில் என்ன கொடுத்துருந்தா, இங்கெல்லாம் 1 கொடுத்துருந்தான் சரிங்களா. இங்கே 500 கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, 800 கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக நான் இங்கே கீழே இருக்கிற அந்த 2 டேர்மை மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. அப்போ பார்க்கலாமா, சம் பார்க்கலாங்களா. ஃபார்முலா என்ன சொன்னேன், 1 / d மைண்ட் 1/a மைனஸ் 1/b சரிங்களா. டிங்கிறது டிஃப்ரென்ஸ் சரிங்களா. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ஒன் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு 1. ஃபஸ்ட் நம்பர் ஏங்கிறது என்ன, 1. லாஸ்ட் நம்பர் பி, கடைசி நம்பர் என்னது, 10. அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். நீங்கள் இதில் ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது, இங்கே இருக்கிற ஸ்கொயர்டை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா. அதை மறந்துட்டீங்க அப்படின்னா செம்மே தப்பு. அப்போ ஏவோட வழியில் நீங்கள் ஸ்கொயர்டு போட்டுக்கிறீங்க, 1 ஸ்கொயர்டு 10 ஸ்கொயர்டு மொத்த நம்பரும் கடைசி நம்பருமே தான். இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறனால அந்த ஸ்கொயர்டை மட்டும் மறக்கக்கூடாது. ஸோ 1 ஸ்கொயர்டு 10 ஸ்கொயர்டு அப்படியே போட்டுக்கிறீங்க சரிங்களா. இப்போ சம்மில் சப்ஜெக்ட் பண்ணலாமா, ஓகே. 1/ சரிங்களா போட்டாச்சு. டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1 × நெக்ஸ்ட் என்னது, 1/a 1/a வேல்யூ 1 ஸ்கொயர்டு மைனஸ் 1/b b² வேல்யூ 10 ஸ்கொயர்டு சரிங்களா சரிங்களா. 1/1 வேல்யூ எதுவுமே கிடையாது மைனஸ் 1/10 ஸ்கொயர்டு 1/10 ஸ்கொயர்டு வேல்யூ 100 சரிங்களா. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் குறுக்கு பெருக்கல், வேறு எதுவும் பண்ண வேண்டாதீங்க, குறுக்கு பெருக்கல் மட்டும் பண்ணால் போதும். 100 மைனஸ் 1/100 சரிங்களா. 100 1 போயிடுச்சுன்னா 99/100 இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுங்களா, முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா. சம் புரியுதுங்களா, இதை விட ஈஸியாக சம் வந்து உங்களால் போட முடியுங்களா சரிங்களா. சொல்லித்தரவும் முடியாது போடவும் முடியாது சரிங்களா ஜி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.